Once again. Hi friends, welcome to Madho Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பேன் காஞ்ச பிறகு அதுல கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. இப்போ அந்த நெய்யில முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் அதில் கொட்டி வறுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு கப் ரவையை கொட்டி வறுத்துக்கலாம். விடாமல் ஒரு 5 நிமிஷம் கலரி விட்டுட்டே இருங்க. தெகட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். வேறு எந்த நெய் ஊற்ற வேண்டாம். நெய் இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு வந்து 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டி கலரிக்கலாம். ரவை இப்போ நல்லா வேகணும். அதை தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. சக்கரை அளவு 1 1/4 எடுத்துக்கலாம். எனக்கு சக்கரை கம்மியாக வேணும்னு நான் 1 1/2 எடுத்துக்கிறேன். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாகவும் இதை நம்ம செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.